தங்கம் கடத்தல் வழக்கில் கைதான ஸ்வப்னா சுரேஷிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கேரளாவில் நடைபெற்ற தங்கம் கடத்தல் சம்பவம் அம்மாநில அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. கடந்த 4 கேரளாவில் ஐக்கிய அமீரக தூதரகத்தின் பெயரை பயன்படுத்தி சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ தங்கம் கடத்தப்பட்டது. இது தொடர்பாக தூதரகத்தின் முன்னாள் அதிகாரி சரித்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். வழக்கின் 2வது முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஸ்வப்னா சுரேஷ் என்பவர் தலைமறைவானார். ஸ்வப்னாவிற்கு அரசு அதிகாரிகள் உதவி வருவதாகவும் தங்கம் கடத்தல் வழக்கில் கேரள முதலமைச்சருக்கும் தொடர்பு உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இது தொடர்பாக போராட்டங்களும் நடைபெற்ற நிலையில் கேரள முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் சிவசங்கர் என்பவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். மறுபுறம் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் ஸ்வப்னா சுரேஷ் மனு தாக்கல் செய்தார். அப்போது தங்கம் கடத்தல் வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்படவே ஸ்வப்னா சுரேஷ் தனது குடும்பத்துடன் கேரளாவை விட்டு தப்பி சென்றார். தனது குழந்தைகள், கணவர் மற்றும் வழக்கில் தேடப்படும் சந்தீப் நாயர் ஆகியோருடன் தப்பி சென்ற ஸ்வப்னாவை என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தீப் நாயர் தனது குடும்பத்தினரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தாங்கள் பெங்களூருவில் இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பெங்களூரு விரைந்த என்ஐஏ அதிகாரிகள் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வைத்து ஸ்வப்னா சுரேஷ், சந்தீப் நாயர் ஆகியோரை கைது செய்தனர். கேரளாவில் ட்ரிபிள் லாக்டவுன் என்ற பெயரில் கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஸ்வப்னா எவ்வாறு எளிதாக வேறு மாநிலத்திற்கு தப்பி சென்றார் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினர். அரசு மற்றும் அதிகாரிகளின் உதவி இல்லாமல் ஸ்வப்னா தப்பி சென்றிருக்க முடியாது எனவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்நிலையில் பெங்களூருவில் கைது செய்யப்பட்ட ஸ்வப்னாவும் சந்தீப் நாயரும் கொச்சி அழைத்து வரப்பட்டனர். பின்னர் அவர்கள் இருவரும் தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்கள் இருவருக்கும் என்ஐஏ நீதிமன்றம் 14 நீதிமன்ற காவல் விதித்தது. ஸ்வப்னாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் போது பல உண்மைகள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.